தரிசனமும் கிடைச்சது. இந்த பெண் குழந்தையும்
இருக்கு. நீ கூப்பிடும் போது நான் வராம இருப்பேனா? இந்த குழந்தைய நான் வளர்க்கணும் இல்லையா? சகல உயிரிலையும் பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கும் போது இந்த ஜீவனை மட்டும் காப்பாத்தாம விட்டுடுவேனா? இனிமே இது என் குழந்தை. Yeah.
வைக்க வந்தாங்க. இப்ப என்ன கண்டாலே ஓடுறாங்களே, திறமை குறைஞ்சு போச்சா இல்ல இங்க ரசனை குறைஞ்சு போச்சு? அம்மா எப்படியும் பரதக்கலைக்கு ஒரு வாரிசு உண்டாக்குனுங்கிற வெறியில ஒரு பணக்கார பொண்ணுக்கு பரத சொல்லித்தர போற என் பொண்ணுக்கு பரதநாட்டியம் வேண்டாம், இந்த பணம் ஒரு கை செலவுக்கு. என்ன ஒரு பிச்சைக்காரன் நினைச்சிட்டான் தாரு, ஒரு பிச்சைக்காரன் நினைச்சிட்டான். அம்மா இந்த நடனமணி நடராஜ நடந்த பாதையெல்லாம் பூமாரியே புகழ் மாலை, பொண்ணும் மணியும் பாதுகாக்கின்றது போய் பிச்சைக்கார பழப்பம். இனியும் வீணா இந்த பூமிக்கு பாரமா, நான் உயிரை சுமந்து வாழணுமா? சொல்லடி சிவசக்தி சொல். தேவதானம் எழுப்பக்கூடிய வேலையை செஞ்சு திருப்பதியில பேசலாமா? சொல்லடி சிவசக்தி சொல். அங்க பட்டயம் கட்டி தேர்ந்தெடுக்க வேண்டிய கோவில் யானை தெருக்குப்பை வண்டியை இழுக்கலாமா? சொல்லடி சிவசக்தி சொல். வீரான அமுத சுரபியை ஆபுத்திரன் குளத்தில வீசி எழுதி விட்டு போனார். அதே மாதிரி இந்த தேவையில்லாத அற்ப உடலை தேவி உன் சன்னிதானத்தில் தூக்கி எறிய போகிறேன். உன் சூழாயுதத்தில் இந்த உயிர் சலங்கை உதிர போகுது. தெரியாத தெய்வம் பாலுற்ற தாய், பேசி பழக முடியாத ஒரு பாம்பு, பாதுகாப்பு குழை, விசித்திரமான குழந்தை. வாமா அம்மா போயிட்டு வரே. Thank you.
லட்சுமான் பா. கை நல்லாதான் இருக்கு. ஊர்ல உலகத்துல எல்லாருக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஜோசியம் கடையை விரிச்சு இவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு பய கூட ஜோசியம் பார்க்க வரல. கடவுளே, நான் சொல்றது காலில் விழுகுதா? கடவுள் பொம்பளை குரல்ல பேசுறாரு, அதுவும் திட்டாரு. பேசுறது முருகன் இல்லடா, என்ன வெள்ளையா? நான் யாருன்னு தெரியல. உன்னால மோசம் போய் அருளிவதற்கு செத்து போன பழையன் ஒரு நீலிடா. ஓ, பழையன் ஒரு நீலியா? நீலவேணி, 6 மாசத்துக்கு முன்னால தற்கொலை பண்ணிக்கிட்டு எங்கேயோ ஆவியா அலையலாக சொன்னாங்களே, நீ இங்கதான் இருக்கியா? ஆமாண்டா, உன்னை பழி வாங்கத்தான் உன் தலைக்கு மேல இந்த கிளையில உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். பெரிய பொண்ண பூமாலை வச்சு காப்பாத்துவான்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன அந்த இடத்துல கட்டி கொடுத்த. முதலில் அவனுக்கு பாசம் போட உள்ள போய் பாக்குறேன், படுத்த செட்டியாரு எழுந்திருக்கவே இல்ல. அப்புறம் மூச்சு முட்ட குடிச்சிட்டு முதலில் அவனையே மண்டைய போட்டுட்டான். பயப்படுறான், பொண்ணை பிடிச்சிருக்கான், மோகினி மாதிரி இருக்கேன். உனக்கும் தெரிஞ்ச
இருந்து பேய் பிசாசுன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன சும்மாரியா? என்ன அது? இது என்னமோ பேய் மாதிரியும், நான் என்னமோ மனுஷ மாதிரியும், பேய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு மாதிரி பேசிட்டு இருக்கேன். என்ன யாரு ஏமாத்த முடியாது, நான் ஒண்ணு இடிச்சோட அப்பா, என் கால் இப்படி ஆயிடுச்சு, நான் எப்படி ஆட போறேன்?
அவர்
நான் கச்சேரி பண்ணணும். ராணி, தெய்வத்தை அப்படிலாம் நிந்தனை பண்ணாதப்பா. அப்பா, ஜனங்க முன்னாடி வாசிச்சா தன்னை மறந்து தலையாட்டுவாங்க, கை தட்டுவாங்க, சன்மானமா கொண்டு வந்து கொட்டுவாங்க. கருங்கலுக்கு முன்னாடி வாசிச்சா என்ன பார்க்கணும்? அப்படியெல்லாம் முரட்டுத்தனமா பேசாதடா. அந்த தெய்வத்தோட புண்ணியத்தாலதான் நீ பெரிய வித்வான்னு பேர் எடுத்துக்கிட்டு இருக்க. அம்மாவின் அனுகிரகம் இல்லைன்னா சங்கீதம் வரவே வராது. அப்பா சொல்றத கேளுப்பா. பரம்பரை பரம்பரையா அந்த கோவில்ல நாம தான் வாசிக்கணும். அந்த வாக்கியம் என்னோட முடிஞ்சிடக்கூடாதுப்பா. நாமளுக்கு தலப்ப மட்டும் இல்ல, வித்தகத்து கொடுத்த குருவும் நாம தான். அந்த குருங்கிற சாணத்தை சொல்றேன், நீ தான் அங்க வாசிக்க. இந்த ஆலயத்திலே நாகபஞ்சமி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருடந்தோறும் வழக்கம் போல் இந்த ஆலயத்திலே வித்வான் திரு மீனாட்சி பிள்ளை அவர்கள் நாதஸ்வரம் வாசிப்பார்கள். இங்கு முதல் முறையாக அவரது மகன் நாதஸ்வர சக்கரவர்த்தி திரு முரளி அவர்கள் இங்கு வாசிக்க இருக்கிறார்கள். இந்த நாகபஞ்சமி தினத்திலே எந்த கலை நிகழ்ச்சி இந்த ஆலயத்திலே நடந்தாலும் இந்த ஆலயத்தில் அம்மா சுரூபமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாகதேவதை அதோ அமைந்திருக்கும் புற்றிலே தோன்றி அந்த கலைஞர்களை வாழ்த்துவது ஒரு வியக்கத்தக்க காட்சியாகும். அப்படி ராகம் தோன்றினால் அந்த கலை அம்பாளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும், அப்படி நாகம் தோன்றாவிட்டால் அந்த கலையை அம்பாளால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் நம்பப்படுகிறது. எனவே தேவியின் திருவாகராட்சம் திரு முரளி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த மலர் மாலையை ஆலயத்தின் சார்பாக அவருக்கு அணிவிக்கிறேன். மேலும் ஒரு நற்செய்தி, இந்த இன்னிசை நிகழ்ச்சியோடு நடன நிகழ்ச்சி ஒன்றும் நடைபெற இருக்கின்றது. நாட்டிய கலாகேசரி நடராஜன் அவர்கள் மாணவி உமா அவர்கள் இப்போது இங்கு நடனம் ஆடுவார்கள். ஐயா, நான் இங்க வாசிச்சு முடியற வரைக்கும் யாரையும் இங்க நாட்டிய ஆட அனுமதிக்க கூடாது. Thank you.
Thank you.
முடியாது. தவறு செஞ்சுட்டேன். Thank you.
பாம்பு, உனக்கு வட்டு பெருசு, வித்த சிறுசு. நான் நாதஸ்வரத்தை தொட்டாலே கை தட்டின ஜனங்களை என்ன மகள் கேவலமா பேசும்படி பண்ணிட்டியே. உன்னை விட மாட்டேன், என்ன விட மாட்டேன். நீ இப்படி பட்டினி கிடக்கும் போது நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? எனக்காக சாப்பிடுமா?
Thank you.
Thank you.
துரத்திக்கிட்டே ஓடி வந்துச்சு. ஆனா அது இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. அன்னைக்கு நீ ஆண் பாம்பு அடிச்சு கொண்டுட்டேன்னு உன் சிநேகிதன் சொன்னதுமே நான் பயந்து. கோவில் பாம்பு அடிச்சா அது பாவண்டா? ஐயோ ஐயோ, அந்த பாம்பு தேவை நானா
இல்ல இந்த நச்சு பாம்பா? யார் வேணும் சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் தாங்க வேணும். இல்ல ரெண்டுல ஒண்ணுதான் கிடைக்கும். அம்மா ஒண்ணு நீ அந்த பாம்ப மருந்தாலும் இல்ல என்ன மருந்தாலும் யார மறக்க போற இப்பவே சொல்லிடு. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. என் தாய் கருணையே உருவானவன். நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா நாகதோஷ வேலைகள் ஒன்று நான் வேறதா இருக்கேன். புனிதமான மாங்கல்யமா புத்தர் இருக்கிற பாம்பா நீயே முடிவு பண்ணிக்க. Thank you.
எனக்கு பகையாயிட்டா நான் யாருக்கிட்ட முறையிடுவேன்? அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்மா. அவர் செஞ்ச தவறுக்கு பிராயச்சிட்டமா. மகமாயி சன்னதியில பிரார்த்தனை செஞ்சு நான் வேண்ட போறேம்மா. நான் வரத்துக்குள்ள அம்மா, நான் திரும்பி வரத்துக்குள்ள நீ இத பால குடிச்சிட்டேனா மனசு மாறிடுச்சேன்னு அர்த்தம். என் மாந்தரியத்துக்கு நீ அனுகிரகம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். உன் சபதத்தை நீ கைவிட்டுட்டேன்னு அர்த்தம். Thank you.
எனக்கும் எந்த உறவும் இல்ல. இனிமே நீ யாரோ நான் யாரோ, என் வழியை நான் பாத்துக்கிறேன். உன் மேல ஆணையிட்டு சொல்றேன், என் பின்னால வராத. நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்து. நீ கொடுத்த மகளோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவ இஷ்டப்படியே கல்யாணம் பண்ணிக்க அனுமதி. நான் சேத்தாடனம் புறப்படுகிறேன். வரும்மா, மணி தாங்க முடியலம்மா, உடம்பு எரியுமா.
செருப்பு தொடக்கம் எல்லாம் காட்டினா பேய் ஓடினு பாட்டி சொல்லிருக்காங்களே, அதெல்லாம் தாத்தா மனசுல வச்சு சொல்லிருப்பாங்க. எப்படி
வேணும்னு சொல்லிருக்காங்க. உங்க வாழ்க்கையில பிழைக்கு பிண்டாரம் ஆயிடுச்சு. ஏன் இந்த ஓட்டம் வர்றான்? இந்த ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடிதான் கப்பாவது கிடைச்சிருக்கோம். என்னங்க என்னங்க இன்னைக்கு நான் காலி தம்பி என்ன மாதிரி ஓடுறான் பாத்தியா? ஆமாங்க. அதே மாதிரி நீயும் ஓடிடுறியா? Yeah.
காரணம் இல்லாம காரியங்கள் இல்ல. சோதனைக்கு பிறகுதான் சாதனை. நீ பிறப்பிலேயே அனாதைன்னு சொன்னியே, அந்த அனாதை வளர்த்த ஆளாகிறாளே, அவ உன்னை கைவிட மாட்டான். அவளை நம்பு. உன் மனசு போல உனக்கு மாங்கல்யம் கிடைக்கும். நம்ம முரளிக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்குங்க. ஆமா, எல்லாம் சரியா எடுத்து வச்சிட்டீங்களா? Thank you.
Thank you.
மாங்கல்ய பலத்தால் உன் கணவன் உயிர் பிழைப்பான் என்பதும் அதே விதையில் இருப்பதால். லோகமாதா, பராசக்தி, பராசக்தி, அங்காள பரமேஸ்வரி. செய்த பிழையை பொறுத்து எனக்கு வாழ்வளித்த உன்னை உயிருள்ளளவும் மறக்க மாட்டேன். நீ கோயில் கொண்டுள்ள திருத்தலங்கள் தோறும் என் நாதசுரேசையால் நன்றி செலுத்துவேன் தாயே, நன்றி செலுத்துவேன்.